சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மக்கள் நீதி மையத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் கமல்ஹாசன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து. சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் இன்னும் கையில தான் இருக்கு. டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு, நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன? அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்ததும் குனிகிறாருன்னா, அது அவருக்கா மனிதனுக்காக செய்யும்பதில்ல. மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். 70 வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பறிங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை. என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்க அது இல்லாம இப்படி மையம்னு சொல்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். அமெரிக்கால இருந்து வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் PhD எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது, ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு, அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறது என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும், இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல ஆள் சொல்ல முடியாது, தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தா எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கை என்னிட கொடு,
உனக்கு வேணாம்னா வேணாம், நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்க வந்து பொறுக்கிக்க வேண்டாம் நான். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும், இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னே தெரியாது உனக்கு, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்ல இல்ல, அது ஓட்டு காத்தான் பண்ணாருன்னு, ஓட்டு காத்தானா அவர் பண்ணாரு, என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது வந்து முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க, அவர் அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர் அவர். அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை. அவ்வளவுதான், எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க, இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை, இந்த போட்டோ எடுத்து போடணும். எல்லார் வீட்டிலையும் பழைய பொருட்கள் இருக்கும், அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. மக்கள் நீதி மையத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய கமல்ஹாசன், என் அரசியல் எதிரி சாதியம்தான் என்று உரையாற்றினார். இவர் பேசியதை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.